இப்ப கண்ணு திறந்து பார். எப்படி கலங்கிட்டோம்ல? ரொம்ப நல்லா இருக்கடா. எது இது நல்லா இருக்கா? கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்கிட்டு கலர் தூவி வச்சிருக்கான். இதுக்கு தான் காக்கிக்கு தங்குஞ்சு பொன்குஞ்சுன்னு சொன்னாங்களோ. ஏய் டேய், வாய மூடுடா. உண்மையிலேயே அற்புதமா வரையிருக்கான். உனக்கு ரசனை கிடையாது. உங்களுக்கு உங்க புள்ள எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆண்டி ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க. கோலத்தை நான் போடலமா? என் பையன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவனே செய்யறான். வெக்கம் ஏப்பா, ரொம்ப நோண்டாத. உள்ள இருந்து தண்ணி கிண்ணி வந்தற போது. ஏன் அங்கிள் கிண்டல் பண்றீங்க? உண்மையிலே நல்லா இருக்கு. அசல் மாடர்ன் ஆர்ட் போலவே இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படிதான். வா, இவ்ளோ தூரம் வந்திருக்க, காபி சாப்பிட்டு போலாம். இன்னொரு வாட்டி கண்டிப்பா வரேன் ஆண்டி. சாங் ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங்கா? ஆமா அங்கிள். ஒரு சின்ன உதவி பண்றியாமா? என்ன? ஊருக்கெல்லாம் பாட்டு போடுற இவனுக்கு அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்றது எப்படின்னு பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இவனுக்கு இந்த ஏரியால இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அந்த ஸ்டுடியோ வாட்ச்மேன் கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை தடவை போனாலும் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடும். தேவையில்லாம அந்த பொண்ணு முன்னாடி மௌனத்தை வாங்காது. இதெல்லாம் உனக்காத்தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில அதுகிட்ட தனியா பேச வாய்ப்பே கிடையாது. கூட போனீங்கன்னா நெருக்கம் அதிகமாகும். ஓகே ஓகே, ஏற்பாடு பண்ணு. ஓகே ஆயிடும். கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த டிரெஸ் தான். இந்த டிரெஸ் சொல்றீங்க? ஐயா, நீங்க கூப்பிட்டாலும் இதோட வர மாட்டேங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க, நீங்க அசந்து போற மாதிரி வர பாருங்க. இதையும் கட்டிடுவானோ? நானும் வருஷ கணக்கா கவனிச்சிட்டு இருக்கேன். சிவா இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாம பண்றதுதானே அவனோட வேலையே. எப்படி அசத்திட்டும்ல? என் புள்ள மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பார்த்து கூட்டு போமா இந்த தெருவுல நாயங்க தொல்ல ஜாஸ்தி. என்னங்க, தியேட்டர்ல ஒரு லைட் கூட போட மாட்டானுங்க? முதல்ல உங்க கண்ணாடி கழட்டுங்க. ஓ, இதானா? சரிகாம பரிமக சாகரி சனித பகாசா. ஆ, அத நோட் பண்ணீங்க. வணக்கம் சார். ஆ, வணக்கம்மா. என்னம்மா, ஏன் இவ்வளவு லேட்? சாரி சார். சரி உட்கார். ஆ, எங்க விட்ட? வணக்கம்னா யார் பாணி? என்னங்க செந்தில், யார் அந்த ஆளை உள்ள விட்டது? சார், அவர் என் கூட வந்திருக்காரு. உன் கூட வா சார். அவர் எதுவும் சொல்லாதீங்க சார். அவர் எங்க ஏரியாவோட தாதா. தாதாவா? தாதாவை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அவருக்கு ரெக்கார்டிங் லைவா பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா. கூட்டிட்டு வரலன்னா எங்க ஏரியாவில எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். தான் கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் சார். சரி, அவர் அங்க ஓரமா நிக்க வச்சுட்டு நீ போய் நோட்ஸ் எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். சார், பொண்ணு நம்ம ஏரியா தான். ஒரு சூப்பர் குத்துப்பாட்டு கொடுங்க. பாட்ட கேட்டவன சும்மா பட்டே கலப்பணும். அது எங்களுக்கு தெரியும். நீ போய் அப்படி ஓரமா இல்ல. சரணத்தை நோட் பண்ணு. டேய் ராஜு, ஓவரா பேசுற? கால் இருக்குமா வேணாவா? ஐயோ ப்ளீஸ். சரி சரி, ஒரு தம்மாஸ்ட் வரேன், ரெடி பண்ணி வைங்க. சரி காப்ப மகரி மகரி தா சார். என்ன சுத்தி மாறுது சார்? சுதி மட்டுமா மாறுது, என் கையே உதறுது. ராஜ்குமார் ரெடியா? என்ன சார், கூப்பிட்டீங்களா? ஆமாமா, இன்னைக்கு சித்ராமா வரதா இருந்தது. அவங்க ஹைதராபாத்ல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த பாட்டை நீ தான் பாடுற. இன்னில இருந்து உனக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த பாட்டு மூலமா நீ எங்கேயோ போற. நல்லா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க எங்க அந்த ஆள் கல்ல விழுறீங்க? இந்த பாட்டை என்னே பாட சொல்லியிருக்காரு. அப்படினா உங்க வாய்ஸ் தான் வருமா? ஐயா உங்க கூட வந்த உடனே நீங்க மெயின் பாட்டே பாட போறீங்க பாத்தீங்களா? அசத்துங்க. Ready, take. Mm. 1, 2, 3, 4. Shiva sir, busy arkingla? Adala onnalunga. Aishwarya konjam thagarar pandra. Adam paathukittiruken. Enga kalambitinga? Koyilukku poiterken. Aha. Dhanamum povingla? Ha. நீங்க கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்களா? நீங்க பாருங்க, தினமும் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலனா ராத்திரி பூரா தூக்கமே வராதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஏரியாவுல அனுமன் கோயிலே கிடையாது. அவன் சொல்றது நம்ம ஏரியா அனுமன் வாய்ஸ். விபூதி எடுத்துக்கங்க. இல்லங்க, கையெல்லாம் அழுக்கா இருக்கு. இருக்கட்டும். அதனால என்ன, நான் வச்சு விடுறேன். ஆ,
வரேங்க. அந்த பொண்ணை மேடையில் ஏற்றி உட்கார வச்சுட்டு நீ அது மனசில் ஏறி உட்காந்துட்டியே, உன் ஐடியா சூப்பர்ப்பா. சச்சா, அது ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து விபத்து கொடுத்தது. அதை எங்க கொடுத்துட்டு போச்சு? வெச்சு விட்டுல போச்சு. எங்களுக்கும் அதை கொடுத்துருக்கலாம்ல. நீங்க தூரமா இருந்ததுனால அவ பாத்துருக்க மாட்டா. தூரம்? நான் துபாயில இருந்தோம். மேனட்டுக்குள்ள பாதி உடம்பு விட்ட நீ தெரிஞ்சு குத்துக்கல்ல மாதிரி இருந்தா நாங்க அவங்க கண்ணுக்கு தெரியல. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். விபூதி குங்குமம் எதுவும் வேணாம் ஐயா. ஒரு தேங்காய் பார்த்து தூக்கி போட்டுருந்தா நாங்க கேட்ச் பிடிச்சிருக்க மாட்டோமா? டேய், அறிவு கட்டவனே, அந்த பொண்ணு சிவாவை தான் பார்க்க வந்துச்சு. சிவாவை பார்த்துட்டு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு உனக்கு சிக்னல் கொடுத்தது கவனிக்கலையா? சிக்னலா? உனத்தில நான் விபூதி வச்சுட்டேன், என்னத்தில எப்ப குங்கும வைக்க போறேன்னு கேட்காம கேட்டேன். அதான் அது கருத்துமா? இதுங்கெல்லாம் விஷயத்த நாசுக்காத்தா சொல்லுங்க, நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஜல்லிக்கட்டுக்கே அனுமதி கொடுத்தாங்க. எங்க யாரு நினைச்சீங்களா? சார், நசார் பாத்தம் பாக்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்க. என்னடா? ஆமா, உனக்கு என்ன இந்த ஆபீஸ்ல வேலை? ஒண்ணு இல்ல சார், நீங்க எங்க ஏரியால கக்கூஸ் கட்டி விட்டீங்கல்ல, அதை துறக்கிறதுக்கு கலெக்டர் கூப்பிடலாமேனு வந்தோம். சோத்த வடிக்கிறது ஒருத்தர், உட்காந்துன்றது ஒருத்தரா, கட்டி கொடுக்கறது இவரு, ரிப்பன் கட் பண்றது அவரா? அட, நீ வேற, அவர் வர்றதும் ரிப்பனை கட் பண்றதும் போறதும் எவனுங்க தெரிய போறது இல்ல. ஆனா கட்டி கொடுத்த நீங்க தான் ஊர் உலகத்துக்கு பப்ளிசிட்டி ஆவீங்க. அம்மாவோட போட்டோ கொடுக்கு சார், பக்கத்துலயே வச்சிடலாம். சும்மா சொல்லக்கூடாது தலைவரே, உங்க ஃபேமிலி மேல ஏகப்பட்ட மரியாதை வச்சிருக்க. அப்படி சிவா சார், இந்த ஒரு நல்ல காரியம் மட்டும் போதாது சார், ஜனங்க கிட்ட இன்னும் நிறைய நல்ல பேர் சம்பாதிக்கணும். அதுக்கு இன்னும் கக்கூஸ் கட்டி கொடுக்க சொல்றியா? எதுவும் கட்டி கொடுக்க வேணாம், கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணாலே சம்பாதிக்கலாம். அங்க பாருங்க, கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடாம நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அவனுங்களை கூப்பிட்டு தலைக்கு நூறுன்னு கொடுத்து பிரியாணி சாப்பிட சொல்லுங்க. அத்தனை பைய ஓட்டு நம்மளுக்கு தான். என்னையே, எலெக்ஷன் நேரத்துல ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு பிரியாணி போட்டவையா நானு? என்னையா? அப்ப எல்லா நாய்களும் எல்லாத்தையும் தான் கொடுக்கும். இப்ப நீங்க கொடுத்தாதானே தனியா தெரிவிங்க இல்லையா? இவன் நமக்கு ஐடியா சொல்றானா இல்ல அழிக்க பாக்குறானா? என் அறிவு கேட்டன வரைக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தான் தோணுது. அடச்சி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒண்ணு நோனா வேணா, நான் தான் பேசிட்டு இருக்கேன், நடுவுல நீ வேற. என்ன போய் காசு இருக்குல்ல? சிவா, நீ சொன்னதை செஞ்சிருவோம், எல்லாரையும் வர சொல்லு. ஹலோ பிரதர்ஸ், எம்எல்ஏ காசு குடுக்குறாரா? எல்லாரும் வாங்க. என்னடா சொல்ற? உங்ககிட்ட துட்டு வாங்கின அத்தனை பயிரும் எதிர்கட்சிக்காரு. நீங்க ஊனு சொல்லுங்க, அவன் கதையை முடிச்சிடு. ஏற்கனவே அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்ததை மறந்துட்டீங்களா? அவனை முடிக்க ஒருத்தருக்கா. ராயபுரம் ரவிய வர சொல்லுங்கடா. பாத்தியா, கைதிக்கு வந்த வாழ்வை அது மூஞ்சில முழிக்கிறதுனாலதான் இவருக்கு லவ் வந்ததுன்னு அதுக்கு பழம் மட்டும் இல்லாம அல்வா வாங்கி கொடுக்குறான். இவ்வளவு வருஷம் கூடவே இருந்திருக்கோமே, நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருமா? எவனா டேப் ஆஃப் பண்ணுது? யாரும் ஆஃப் பண்ணலப்பா. உன் அநியாயத்தை பார்த்துட்டு கரண்டே போயிடுச்சு. நேத்திலிருந்து நானும் பார்க்குறேன், இதே பாட்டை போட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது என்னவோ தெரியல மாமா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நீ எப்போ சொன்னியோ அப்பத்திலிருந்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ இதே மாதிரி தூர்தர்ஷன் பார்த்தா கேட்டுக்கிட்டே இரு, நடுவில் எவனாவது வந்து வீ சேனலை ஓப்பன் பண்ணி யோ யோ மேனா அந்த பொண்ணை தட்டிட்டு போயிடுவான். ஜோசிக்காம லவ் சொல்லிடுப்பா. அதைத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. கேட்டா தானே சொல்ல முடியும். என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு, கேளு. வேணாமாமா வேணாம், இதெல்லாம் யூத்துங்க விஷயம். அந்த கால தீரோல இருந்து இந்த கால தீரோ வரைக்கும் லவ் எல்லாம் எப்படி சொல்வாங்கன்னு நான் சிவா கிட்ட சொல்றேன். அதுல அவனுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டான். சொல்றா
ராதா உங்க பொண்ணு பேர் ஜோதிடா ஃப்ளோல வந்துச்சியா உட மாட்டியே ஜோதி இன்னைக்கு நான் உன முதல் முதல்ல பாத்துறோம் அன்னைக்கே பார்க்க பார்க்க சுத்திக்கிட்டு இருந்த என் பட்டா மூச்சு மனசு ஓக்கிட்டு குடுத்துட்டேன் ஐ லவ் யூ சுத்தமா நல்லால ஆ ஜோதி அத்தனை பத்தினி சித்தினு எத்தனையோ பொண்ணுங்களை பாத்திருக்கேன் ஆனா நச்சுன்னு உன மாதிரி ஒருத்தையே பார்த்ததே இல்ல ஜோதி புயல் அடிக்கும் போது கூட பூ பறிக்கிறேன்னா உன்ன பார்த்து உன புஷ்வானம் ஆயிட்டேன் ஐ லவ் யூ ஜோதி அசிங்கமா இருக்கு ஜோதி மரியாதை நீ என்ன லவ் பண்ற இது கடவுள் போட்டு முடிச்சில நான் போட்டு முடிச்சு மூன்று முடிச்சு ஐ லவ் யூ ஏய் ஐடியா சொல்ற நான் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருக்கிற ஸ்பீக்கருக்கும் சீரியல் லைட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்க தாண்டா நீ லைக் லவ்வுக்கும் உனக்கும் ரொம்ப தூரம் உன் ஐடியாவை கேட்டா உருட்ட மாதிரி தான் சிவா நீ உன் சொந்த ஸ்டைலே மூவ் பண்ணு அப்படின்ற ஆமா சரி சிவா